हेलो स्टूडेंट्स இந்த வீடியோ நம்ம ரீசைக்கிளிங் பிளாஸ்டிக்ஸ் அப்படினா என்னன்னு பார்க்கலாம் அடுத்து யூசஸ் ஆஃப் அல்கீன்ஸ் இதல பார்க்கலாம் பாருங்கமா எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் பாலிமர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பாலிமர்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்றோம் அது வந்து என்விரான்மென்ட்ட பொலியூட் பண்ணிடுது இல்லையா அதனால நமக்கு வந்து இது எப்படி எந்த அளவுக்கு அது என்ன நம்பர் அது எப்படி நம்ம प्रिபெயர் பண்றது எதெல்லாம் வந்து பயோடிகிரேடபிள் அத பத்தி எல்லாம் நம்ம பார்க்க போறோம் சரியா சோ அப்ப ரீசைக்கிளிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு Because of diversity of polymers in consumer products, recycling requires sorting the polymers into various subtypes. So, the recycling அப்படிங்கிறது நிறைய subtypes இருக்கு. Labelings, codes, symbols அதெல்லாம்மே இருக்கு. So, இப்ப இங்க நம்ம நேமிங் இந்த நம்பரிங் இதெல்லாம் பாப்போம். இதுல நீங்க பாருங்க the table shows the codes and symbols used in recycling of ethene based on the addition polymers. அது addition polymers-ஐ பேஸ் பண்ணது. எங்க நம்பர் ரொம்ப கம்மியா இருக்கோ அத சீக்கிரமா வந்து ரீசைக்கிளிங் பண்ணலாம் ஈஸியா வந்து ரீசைக்கிளிங் பண்ணலாம் ரொம்ப மெலிசான ஒரு பேகா இருக்கும் PET னா என்ன பாலிஎதிலீன் டெரஃப்தலேட் PET னாக்க பாலிஎதிலீன் டெரஃப்தலேட் இது 1 மார்க்ல வரும்பா அப்ப நீங்க அந்த பிளாஸ்டிக் பேக்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பல் போட்டு நம்பர் இருக்கும் அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க அது எதெல்லாம் யூஸ் பண்றாங்க சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டில்ஸ் ஜார்ஸ் வெஜிடபிள் ஆயில் பாட்டில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க ரொம்ப மெலிசான பாட்டலா இருக்கும் அதுதான் ரொம்ப கம்மியானதா இப்போ வந்து நம்ம இந்த மினரல் வாட்டர்லாம் ரொம்ப ரொம்ப தின்னான ஒரு மெட்டலால மேக் பண்ணிருப்பாங்க இல்லையா சோ அதுல எதுவா இருந்தாலும் இந்த சிம்பல் போட்டு உங்களுக்கு 1 னு கொடுத்திருந்தாங்கனா அது வந்து நம்ம ஈஸியா ரீசைக்கிள் பண்ணிடலாம் HDP னானது ஹை டென்சிட்டி பாலிஎதிலீன் மில்க் ஸ்டோர் பண்றது மில்க் பாக்கெட் பாக்கெட் மில்க் வருது இல்லையா அந்த அது அதுல யூஸ் பண்ற பிளாஸ்டிக் வந்து இந்த ட்ரையாங்கிள் போட்டு 2 நம்பர் சிம்பல் இருக்கும் அது HDP னு அர்த்தம் வாட்டர் வாட்டர் பாட்டில் சோ நான் இங்க சொல்லிட்டேன் இதுல வருதுப்பா water and juice containers இதெல்லாம் வந்து இந்த நம்பரிங்ல வரும் PVC PVC னாக்க பாலிவினைல் குளோரைடு ஷாம்பு பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் பைப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ற பிளாஸ்டிக்ஸ் லோ டென்சிட்டி பாலிஎதிலீன் LDPE னா லோ டென்சிட்டி பாலிஎதிலீன் சாண்ட்விச் பேக் அதுக்கு அப்புறம் grocery bags அதெல்லாம் வந்து லோ எதிலீன் லோ டென்சிட்டி பாலிஎதிலீன் मेटीरियल polystyrene so polystyrene naka disposable utensils and then utensils and then foam cups so இது வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்பர் 6 ஆல உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அடுத்து மல்டி லேயர் பிளாஸ்டிக்ஸ் வேரியபிள் ஃப்ளெக்சிபிள் ஐட்டம்ஸ் ஃப்ளெக்சிபிளா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ்ல வரும் இது 7 அப்படிங்கிறது அதுக்கு மேலே யூஸ் பண்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த நம்பர்லாம் பெருசா அதிகமா போக போக உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மொத்தமா இருக்கும் அதுதான் மீனிங் இங்க ரைட் uses of alkenes alkenes வந்து நிறைய uses இருக்குப்பா industries ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய uses இருக்கு most probably அது வந்து starting materials இந்த synthesis of alcohol plastics liquors detergents and then fuels இதுக்கு எல்லாத்துக்குமே ஆரம்ப பொருளா யூஸ் ஆகுது எது alkenes சரியா அதே மாதிரி ethene is the most important organic feedstock in the polymer industry polymer industry க்கு ஒரு முக்கியமான ஒன்னு double bond இருக்கறதால கண்டிப்பா வந்து என்ன ஆகும் பாலிமர் ப்ரிபரேஷனுக்கு அல்கீன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்னு தீஸ் பாலிமர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தி manufacture of floor tiles யூஸ் பண்றாங்க ஷூ ஸ்லோஸ் அதுக்கு அப்புறம் சிந்தடிக் ஃபைபர்ஸ் ரெயின் கோட் பைப்ஸ் இதுல எல்லாத்துலயுமே என்ன பண்றாங்க இது வந்து யூஸ் பண்றாங்க ஓகேவாப்பா சோ திஸ் இஸ் நதிங் பட் யூசஸ் ஆஃப் அல்கீன்ஸ் ஓகே சோ உங்களுக்கு இதுல டவுட் இருந்தனா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் ரிப்ளை பண்றேன் தேங்க் யூ சில்ட்ரன்